அனைவருக்கும் மே தின வணக்கங்கள். மே தினம் சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும், உழைப்பவர்களின் தினம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் மே தினம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வரக்கூடிய சிலை நமது சென்னை கடற்கரையில் இருக்கக்கூடிய உழைப்பாளர் சிலை. ஒரு பெரிய பாறையை எல்லாரும் சேர்ந்து ஒரு கொம்பில் வச்சு தட்டுற மாதிரி ஒரு படம் இருக்கும். இந்த உழைப்பாளர் தினம் அப்படின்னாலே இந்த சிலை தான் நம்ம கேலண்டரில் பார்த்துருப்போம், இல்லை அனைத்து சமூக ஊடகங்களில் பார்த்துருப்போம், இதான் பார்த்துருப்போம். அது வந்து கஷ்டப்பட்டு உழைக்கணும், எப்படி கடுமையாக உழைக்கணும் அப்படின்றத வலியுறுத்தின வகையில் உழைப்பாளர்கள் தினத்துக்கு அந்த சிம்பிள் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைய சூழ்நிலையில் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படின்றது எல்லாரும் செய்ய வேண்டிய விஷயந்தான். ஏன்னா கஷ்டப்பட்டு உழைக்காமல் எதுவுமே கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்காது எதுவுமே நிலைக்காது அப்படின்னு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதனால் கஷ்டப்பட்டு உழைக்கணும், அதோடய பலனை அனுபவிக்கணும். அதே சமயம் ஆபத்துன்னு தெரிஞ்சு நம்ம இதை செஞ்சால் ஆபத்து அப்படின்னு தெரிந்தும் இப்போ நம்மளுக்காக உழைக்கக்கூடிய நம்மளது அரசு அதிகாரிகள், நமது அரசு அமைச்சர் பெருமக்கள், காவல்துறை நண்பர்கள், மருத்துவத்துறை நண்பர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர் நண்பர்கள், இவங்கள்லாம் இன்றைய சூழ்நிலையில் ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் அந்த ஆபத்து தனக்கு வருமானம் தெரியாது, தன்னை சார்ந்து இருக்கவங்களுக்கும் தன்னை நம்பியவர்களுக்கும் வருமானம் தெரியாது, அப்படி எல்லாம் தெரிந்தும் நமக்காக மட்டுமே இன்றைக்கி வந்து உழைச்சிட்ருக்காங்க. அதனால் அவங்கள நம்ம இன்றைக்கி உழைப்பாளர் தினத்துடைய சிம்பிளாக நம்ம நினச்சோன்னா அதுதான் ரொம்ப சந்தோஷமான விஷயம் நான் நினைக்கிறேன். உண்மையான உழைப்பாளர்கள்ன்றது அவங்க தான், அதாவது தனக்கு ஆபத்து இருக்குது அப்படின்று தெரிந்தும் அந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அரசு அமைச்சர் பெருமக்கள், காவல்துறை நண்பர்கள், மருத்துவத்துறை நண்பர்கள், தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள், இவங்க தான் உண்மையான உழைப்பாளர் தினத்துடைய சின்னம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அத்தகைய மா மனிதர்களுக்கும் அத்தகைய நல்லுள்ளம் கொண்ட அந்த மனித தெய்வங்களுக்கும் இந்த உழைப்பாளர் தினத்தன்று என்னுடைய நன்றியையும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.